இந்த பொங்கலுக்கு நிறைய படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் நம்ம ஜெயம் ரவி நடிக்கிற இறைவன் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு என்றென்றும் புன்னகை படத்தை டைரக்ஷன் பண்ண ஐ அகமத் தான் டைரக்ஷன் பண்ணுறாரு. இந்த படத்துக்கு மியூசிக் யுவன் சங்கர் ராஜா. இந்த வருஷத்தோட சம்மரில் இந்த படத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம தனுஷ் நடிக்கிற வாத்தி படத்துல இருந்து நாடோடி மன்னன் அப்படின்ற பாட்டு ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ அந்த பாட்டு ரிலீஸ் பண்றதுக்காகவே இந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு படம் பிப்ரவரி மாதம் ரிலீஸ் ஆக போகுது. நம்ம சாந்தனு பாக்கியராஜ் நடிப்பில் ரொம்ப நாளாக ரிலீஸ் ஆகாமல் இருக்கிற படம் தான் இந்த ராவணக்கோட்டம். ஸோ இப்போ இந்த படத்தோட போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு படத்தை சம்மரில் ரிலீஸ் பண்ண பிளான் போட்டிருக்காங்க. திரௌபதி ருத்ர தாண்டவம் படங்கள் எடுத்த மோகன்ஜி டைரக்ஷனில் செல்வராகவன் நடராஜ் நடிக்கிற படம் தான் மகாசுரன். ஸோ இந்த படத்தோட போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு யூஎஸ் சர்டிஃபிகேட் கிடச்சிருக்கு. ஸோ பிப்ரவரி மாதம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த பொங்கலுக்கு நம்ம விக்ரம் பிரபுக்கு பர்த்டே போல. ஸோ அதனால தான் இந்த ரைட் படத்தோட போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முத்தையாவோட டைலாக்ஸில் கார்த்திக் அப்படிங்கிறவர் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுறாரு. சாம் சிஎஸ் மியூசிக் போடுறாரு. இந்த ஒரு படத்தையும் பிப்ரவரி மாதம் ரிலீஸ் பண்ணுறாங்க. நம்ம கீர்த்தி சுரேஷ் நானி நடிக்கிற படம் தான் தசரா. ஸோ இந்த ஒரு படத்தோட போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு படம் மார்ச் மாதம் 30ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. சந்தோஷ் நாராயண் மியூசிக் போடுறாரு. நம்ம சமுத்திரக்கணி தம்பிரமையா ரெண்டு பேர் சேர்ந்து நடிக்கிற படம் தான் ராஜா கிளி. இந்த ஒரு படத்தோட போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு படத்தை ஜனவரி மாதம் எண்டில் ரிலீஸ் பண்ண பிளான் போட்டிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்தானம், டானியா ஹோப், மன்சூர் அலிகான், தம்பிரமையா, செந்தில் இவங்க எல்லாருமே சேர்ந்து நடிக்கிற படம் தான் கிக். இந்த படத்தை பிரசாந்த் ராஜ் டைரக்ஷன் பண்ணுறாரு. ஸோ இந்த ஒரு படத்தை நம்ம சீக்கிரமாக எதிர்பார்க்கலாம். நம்ம ஜிவி பிரகாஷ் கௌதம் மேனன் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிற படம் தான் இந்த 13. இந்த படத்தோட பொங்கல் போஸ்டர் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. விவேக் அப்படிங்கிறவர் தான் டைரக்ஷன் பண்ணுறாரு. இந்த ஒரு படத்தை நம்ம ஏப்ரலில் எதிர்பார்க்கலாம். நம்ம ஹரிஷ் கல்யாண், வினய் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிற படம் தான் இந்த டீசல். சண்முக முத்துசாமி டைரக்ஷன் பண்ணுறாரு. இந்த ஒரு படத்தை நம்ம ஏப்ரல் மாதம் எதிர்பார்க்கலாம். நம்ம சிவகார்த்திகேயன், அதித்தி சங்கர் சேர்ந்து நடிக்கிற படம் தான் இந்த மாவீரன். மண்டேல படத்தை டைரக்ஷன் பண்ண மடோன் அஸ்வின் டைரக்ஷனில் உருவாகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு படத்தை நம்ம மார்ச் மாதத்தில் எதிர்பார்க்கலாம். இரவினல் படத்துக்கு அப்புறமா நம்ம ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் டைரக்ஷன் பண்ற படம் தான் 52 பக்கத்தில் ஒரு மைல் இருக்கு. இந்த படத்துக்கான கேஸ்டிங்ஸ் இன்னும் யாராருன்னு தெரியல. ஸோ இந்த வருஷத்தோட எண்ட்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ண பிளான் போட்டிருக்காங்க. நம்ம கீர்த்தி சுரேஷோட நடிப்பில் உருவாகிட்டு இருக்கிற படம் தான் ரிவால்வர் ரீட்டா. இந்த ஒரு படத்தை சந்துரு அப்படின்ற ஒரு டைரக்ஷன் பண்ணுறாரு. ஸோ இந்த ஒரு படம் ஃபீமேல் சென்ட்ரிக் படமாக உருவாக போகுது. இந்த வருஷத்தோட எண்டில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண பிளான் போட்டிருக்காங்க. நம்ம விஷ்ணு விஷாலுக்கு அடுத்ததாக ரிலீஸ் ஆக போகிற படம் தான் ஆரியன். இந்த ஒரு படத்தை பிளான் இண்டியா படமாக ரிலீஸ் பண்ண பிளான் போட்டிருக்காங்க. வின் கே அப்படிங்கிற ஒரு டைரக்ஷன் பண்ணுறாரு. விஷ்ணு விஷாலே இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த ஒரு படத்தை நம்ம ஜூலை மாதம் எதிர்பார்க்கலாம். லாஸ்ட் இயரில் நம்ம கார்த்தி 3 படத்தை பிளாக் பஸ்டர் கொடுத்து அப்படியே அவரோட மார்க்கெட்டை தக்க வச்சுக்கிட்டாரு. ஸோ இப்போ நம்ம கார்த்திக்கு அடுத்ததாக ரிலீஸ் ஆக போகிற படம் தான் ஜப்பான். இந்த ஒரு படத்தை ராஜமுருகன் டைரக்ஷன் பண்ணுறாரு. ஜிவி பிரகாஷ் மியூசிக் போடுறாரு. இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னா, நம்ம கார்த்திக் இது 25வது படம். ஸோ எப்படியாவது இந்த படத்தை ஹிட் கொடுத்தே ஆகணுன்ற ஒரு முயற்சியில் தான் நம்ம கார்த்தி ஈடுபடுவார். ஸோ இந்த ஒரு படமும் மக்களுக்கு பிடிச்ச படமாகவே இருக்கும். மோஸ்ட்லி இந்த படத்தை நம்ம பூஜா ஹாலிடேஸ்க்கு எதிர்பார்க்கலாம். நம்ம தளபதி விஜயோட ஃபோட்டோ ஒன்று இப்போ இன்டர்நெட்டில் செம்ம வைரல் ஆகிட்டுருக்கு. இந்த ஒரு ஃபோட்டோவில் நம்ம தளபதி லாங் ஹேர் வச்சுருக்காரு. ஸோ இது நம்ம தளபதி 67 படத்துக்கான கெட்டப்பாக இருக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ ஷூட்டிங் இப்போ தான் போயிட்டுருக்கு. ஸோ கூடி சீக்கிரமாக இந்த படத்தையும் நம்ம எதிர்பார்க்கலாம். தளபதி கெரியரில் 1000 கோடி அடிக்க போகிற படம்னா கண்டிப்பாக அது இந்த படமாக தான் இருக்குது.